बीनो, मनो, भास्कर, पपोई। Happy birthday to you. निंगला। Happy birthday to you. Happy birthday to my darling Jimmy. Happy birthday to you. Oh my God. But thanks, darling. என்ன கை ஆட்டிட்டு வந்திருக்கீங்க கிஃப்ட் எங்க உனக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன் உயிர் கொடுக்கறது அது கொடுக்கறது இது கொடுக்கறதா வேண்டாம் முதல்ல கிஃப்ட் கொடுங்க ரொம்ப அலையாத ஐயா என்ன சின்னதா இருக்க பார்க்க தான் சின்னதா இருக்கும் திறந்து பாரு அப்புறம் தெரியும் சோ ஸ்வீட் ஆ டார்லிங் டார்லிங் என் இடுப்புக்கு ஒரு ஒட்டியான வாங்கி கொடுங்க வா இடுப்பே ஒரு அடுப்பு மாதிரி தான் இருக்கு இதல ஒரு ஒட்டியானம் தேவையா சரி சரி வாங்கி தரேன் ஜிமி ஜிமி நான் உன்ன டச் பண்ணிக்கவா நீங்க என்ன டச் பண்ணிக்கங்க இச்சு கொடுத்துங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க என்ன ஜிமி உன் கை ஒரு டாய்லெட் பிரஷ் மாதிரி காசாரா இருக்கு ஐயோ கட்டையை கண்டுபிடிச்சிட்டானே கிஃப்ட் திரும்ப கேட்பானோ கெஞ்சின கதறின காலை பிடிச்சி கூட அழுத ஆனா அந்த மெங்க ஸ்டீமரை கேட்கவே இல்லை அவன் கூட இருக்கணும்னா ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொன்னான் இல்லாட்டினா ராமங்களோட இந்தோனேஷியா கட்சி கூட பேருவேன்னு சொன்னான் அவனும் வேணா அவன் கிஃப்டும் வேணான்னு விட்டு எரிஞ்சு வந்துட்டேன் கிளாங்காப்பூர்ல பேக் விட்டுட்டு போயிட்டேன் தூ எந்தாலும் மனசு கேட்கல என் காதலுக்காக நான் ஆப்ரேஷன் பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன் ஜிமி your total cost for the treatment is about 50,000 I mean for operation yes 50,000 for you ஐயோ 50,000 ஐயோ 50,000 நான் எங்க போவேன் என்ன இந்த பொண்ணு அழுந்துட்டு வருது எவனும் ரேப் பண்ணிட்டானுங்களோ பொண்ணு இல்ல சம்பூர் மல்ல இருக்கு தம்பி யார் பத்த தம்பின நிம்பி நிம்பி என் பேர் ஜிம்மி ஓ நீ அக்கா தம்பியா ஏன் அழுந்துகிட்டே வர ஒரு வருஷமா ஒரு சில நான் லவ் பண்ணிட்டிருந்தேன் போற கண்ணல அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துட்டு இருந்தான் இப்போ போன கட்டி வச்சுட்டான் பார்க்க ஜோக்கா தானே இருக்க ஏன் உன்னை ஒதுக்கி வச்சான் ஆ நிஜமாவா ஆனா அவன் சொல்றான் நான் பார்க்கறதுக்கு ஆம்பளை மாதிரி இருக்கனா சங்க புத்தா ஒரு வருஷமா உன் கூட தானே இருந்தா அவனுக்கு தெரியாதா ஒரு வருஷமா நான் டச் பண்ண விடல இப்பதான் டச் பண்ண விட்டேன் ஆனா அவன் படுபாவி பார்த்து புட்டா எதை அது அதை எடுக்க சொல்றான் அதை எடுக்கணும்னா 50 வலி வேணுமா அது ஒரு மாசம் ஓட்டிச்சவங்கள பத்தாது என்ன பண்ணுவேன்னு தெரியலையே ஐயோ ஐயோ சரி சரி அழுவாத பேசாம கிட்னியை வித்துற வேண்டியதானே என்னதே